ராசமுத்திரம் 20வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் ரேஷன் கடையில் இரண்டாம் கட்ட உதவியாக ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்றவுடன் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்று ஊரடங்கு காலங்களில் இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2000 ஆக மொத்தம் 4000 ரூபாய் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம் அம்பாசமுத்திரம் 20வது வார்டில் ரேஷன் கடையில் ரூபாய் 2000 வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் KKC பிரபாகரன், மாவட்ட பிரதிநிதி அண்ணாதுரை, மாவட்ட பிரதிநிதி தமிழ்ச்செல்வன், நகர துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர் சரவணன், நாதன் ரமேஷ், சாகுல் ஹமீது, ஜோசப், ஆரோக்கியராஜ் மற்றும் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ராமையா, அம்பை வீட்டு வசதி வாரிய சங்க இயக்குநர் மாரியப்பன், நகர இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக், 20வது வார்டு வட்ட செயலாளர் நெல்லையப்பன், முன்னாள் கவுன்சிலர் சிவசுப்பிரமணியன் செல்லத்துறை, 9வது வார்டு செயலாளர் பாலமுருகன், இளைஞரணி செந்தில்குமார், கணபதி அம்மையப்பன், காங்கிரஸ் நகர தலைவர் முருகேசன், வார்டு நிர்வாகிகள் மற்றும் ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 2000 14 பொருட்களும் பெற்றுக்கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மனதார பாராட்டினர், வாழ்த்தினர்.